யாழிலிருந்து வெளிநாடு செல்வோருக்கு முக்கிய அறிவிப்பு. வெளிநாட்டுடன் இணைந்து இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை. அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு வரவுள்ள அறிவிப்பு. வரலாற்றில் இடம் பிடிக்க போகும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. தென்னிலங்கையில் பரபரப்பு. வீட்டுக்குள் புகுந்த கும்பலால் பெண் ஒருவர் சுட்டுக்கொலை. ஒக்சிஜன் தேவைப்பாருடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமைச்சு கடமைகளில் இருந்து விலகியது ஏன் அமைச்சர் ஒருவர் எடுத்த முடிவு. வெளிநாடு செல்வதற்கான பிசிஆர் பரிசோதனைகள் இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக யாழ்ப்போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் நந்தகுமாரன் தெரிவித்துள்ளார். வெளிநாடு செல்வோருக்கான பிசிஆர் பரிசோதனைகள் கடந்த வாரம் முதல் இடைநிறுத்தப்படுவதாக யாழ்ப்போதன வைத்தியசாலை நிர்வாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. கடந்த நாட்களில் இடம்பெற்று வந்த சுகாதார தொழிற்சங்கங்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக வெளிநாடு செல்வோருக்கான பிசிஆர் பரிசோதனைகளை வைத்தியசாலையில் மேற்கொள்வதில் சிக்கல் நிலைமை காணப்பட்டமையால் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. வத்திகானுடன் இணைந்து ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பேராயர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வத்திகானுடன் இணைந்து மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு நடவடிக்கையை ஏற்பாடு செய்துள்ளது. ஆனால் அதை பற்றி நாங்கள் இப்போது எதையும் வெளியிட மாட்டோம். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் சர்வதேச உதவியை நாடினால் அதன் மூலம் இலங்கை அனுபவிக்கும் விளைவுகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். நாட்டில் பல்வேறு கைதுகள் இடம்பெற்று வருகின்றது. மக்களை கைது செய்வதற்கு நாகரிகமான வழிகள் இருக்கின்றன. நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது குறித்து அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு அறிவிக்கவுள்ளதாக நிதியமைச்சர் மிசுல் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நிதியமைச்சர் சர்வதேச நாணய நிதியத்துடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தினால் தற்போது வரை நிதியுதவியை வழங்குமாறு எந்தவித கோரிக்கையும் முன்வைக்கப்படவில்லை என சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்குழு பணிப்பாளர் ஹெரி ரைஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிசக்தி அமைச்சர் உதயகாமன் பிளவிடம் இரண்டாவது தடவையாக எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கான யோசனையை சமர்ப்பித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடுகட்ட விலை அதிகரிப்பு அவசியமானது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஒரு லிட்டர் பெட்ரோல் ₹177 விற்பனை செய்வதால் அதனை ₹192 உயர்த்த வேண்டும் என பரிந்துரை செய்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தற்போது ஒரு லிட்டர் டீசல் ₹121 விற்பனை செய்து வருவதால் அதனை ₹169 உயர்த்த வேண்டும். இந்த விலை உயர்வு அங்கீகரிக்கப்பட்டால் வரலாற்றில் பெட்ரோல் டீசல் விலை அதிகம் விற்பனையாகும் விலையாக இது இருக்கும். தென்னிலங்கையில் வீடொன்றுள் திடீரென புகுந்த நபர்கள் பெண்ணொருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுக்கம பாலிகா வீதியில் வீடொன்றினுள் புகுந்த கும்பலின் துப்பாக்கிச் சூட்டினால் மூன்று பிள்ளைகளின் தாய் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 9 மணியளவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 37 வயதான தில்ஷானி பெரேரா என்ற பெண்ணை கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண் தனது கணவர் மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் இருந்தபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் வீட்டினுள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒக்சிஜன் தேவைப்பாடுடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என மருத்துவ தொழில்நுட்ப பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் அன்பர்ஹாம் தானி தெரிவித்துள்ளார். வைத்தியசாலைகளில் ஒக்சிஜன் தேவைப்பாடு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு என்பவற்றில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர் எண்ணிக்கையில் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையும் 17 வீதத்தினால் உயர்வடைந்துள்ளது. இவ்வாறு பதிவாகும் மரணங்களில் 60% மரணங்கள் பூஸ்டர் மாத்திரை பெற்றுக்கொள்ளாத அவர்கள் மத்தியில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று உறுதியாளர் மொத்த எண்ணிக்கை 630,599 உயர்வடைந்துள்ளது. 15,874 பேர் கோவிட் நோய் நிலைமை காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் ரஞ்சித் திசநாயக்கவின் நடைமுறை சாத்தியமற்ற அணுகுமுறை காரணமாக கடமைகளை நிறைவேற்ற முடியவில்லை. இதன் காரணமாக அமைச்சு கடமைகளில் இருந்து விலகி இருக்க தீர்மானித்துள்ளதாக கிராமிய வீதிகள் மற்றும் ஏனைய உட்கட்டமைப்பு ராஜாங்க அமைச்சு நிமல் லன்சா தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தாம் அமைச்சு பதவியில் இருந்து விலகுவது குறித்து பதிலளித்துள்ள அமைச்சர் அமைச்சின் செயலாளர் தமக்கு இடையூறாக நிற்பதால் மக்களின் நலனுக்காக தன்னால் பணிகளை செய்ய முடியாது போனதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்த முடியவில்லை. நடைமுறைக்கு மாறான பல்வேறு விதிமுறைகளை மேற்கோள் காட்டி செயலாளர் தம்மை தடுத்து வருகின்றார். இதனையடுத்து அமைச்சில் உள்ள தனது பணியாளர்களை அமைச்சக வளாகத்தை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக லன்சா குறிப்பிட்டுள்ளார். யாழிலிருந்து வெளிநாடு செல்வோருக்கு முக்கிய அறிவிப்பு. வெளிநாட்டுடன் இணைந்து இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை. அடுத்த வாரம் அமைச்சரவைக்கு வரவுள்ள அறிவிப்பு. வரலாற்றில் இடம் பிடிக்கப் போகும் எரிபொருள் விலை அதிகரிப்பு. தென்னிலங்கையில் பரபரப்பு. வீட்டுக்குள் புகுந்த கும்பலால் பெண் ஒருவர் சுட்டுக்கொலை. ஒக்சிஜன் தேவைப்பாருடைய கோவிட் நோயாளர் எண்ணிக்கை அதிகரிப்பு. அமைச்சு கடமைகளில் இருந்து விலகியது ஏன் அமைச்சர் ஒருவர் எடுத்த முடிவு.